தெரியுது. அதே ஸ்டண்டு ட்ரிப்டர் ஹை ஸ்பீடு, இதுவும் ஆஃப் ரோடுங்க பார்த்தீங்கன்னா அதே கிளைம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 km, அது வந்து 25 km பர் ஸ்பீடில் போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 km பர் ஹவர் ஸ்பீடில் வந்து போகக்கூடிய ஒரு ஹை ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. ஹை ஸ்பீடாக இருக்கா லோ ஸ்பீடாக இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, ட்ரெஸ் பண்ண தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். மதுரைக்காரன் கையை கத்தியாக வரல பீச்சா ஐ ஸ்பீடில் போனால் சந்தோஷம் தான். ஏன்னா ஆமாங்க, அதோடைய சோட்டா வருஷனுங்க, அது வந்து படா வருஷனு, இது வந்து சோட்டா வருஷன். ஸோ அந்த 8000 rupees அன்பாக்ஸ் பண்ணது வந்து இதோட பெருசாக இருந்துச்சு, நல்லா பல்கியாக நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு. அதோட சின்ன வருஷன் மாதிரி தான் இருக்குது. ஃபோர் வீல் மோட்டரா இல்லை டூ வீல் மோட்டர் தான், ஆனால் எப்படி ஃபாஸ்ட்டாக போகணும்னு எனக்கு தெரில. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, கார் இருக்குது, அப்புறம் வந்து ரிமோட் இருக்குது, இதில் பேட்ரி போடணும், இதில் பேட்டரி தான் போடணும்னு நினைக்கிறேன், சார்ஜ் போடணுமான்னு தெரில. ஸோ ஓகே, இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். கமன் கைஸ், நம்மளோட இந்த 50 km/h போகக்கூடிய இந்த மினி ஹை ஸ்பீடு ஆர்சி கார் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. லெட்ஸ் கோ. 3, 2, 1. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, செம ஃபாஸ்ட்டாக போகுது. 1500 rupees ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த இவ்வளோ ஒரு ஸ்பீடில் ஒரு ஆர்சி காரை நம்ம பார்க்குறது ரொம்ப ரேரு. பரவாயில்ல, நான் கூட சும்மா 5 km ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு நினச்சேன். பர்ஃபெக்டாக செம ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்து போகுது. கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பார்ட் 2 வீடியோ தரமாக காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம் ஆன், சரி போயிடும்.
நம்மளுடைய இந்த ஆர்சி கார் சும்மா வேற மாதிரி வந்துருக்கு. 1500 இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ஆர்சி காரை வச்சு நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து பண்ண போகிறோம். அது என்ன இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, 1500 இந்த பர்ஃபார்மன்ஸ், ஸோ 100% 200% ஒர்த்து. வாங்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த 8000 நம்ம ஆர்சி கார் வாங்கணும்ல, அது இப்போ இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இருந்துச்சுன்னா அது கூட ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு தேடி போடுறேன். அப்புறம் வந்து அந்த வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க, அது பெஸ்ட்டாக இருக்கா இல்லை இது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அதை 8000 வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து அன்பாக்சிங் இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் மிஸ்டர் சன்சி.